हेलो फ्रेंड्स, वेलकम टू उमास कुकरी। इन्नेकी नम्ब हैदराबाद विजडम बिरयानी वीटलिए एप्पडी सेय्यरदुंगरदा पाकलाम। इंद बिरयानी कोंचम लेंथियाना प्रोसेस, अदनाल वीडियोवा स्किप पन्नामा पारुंग। इंद वीडियोले सोल्ली इरुक्कर अलवु नालु पेर वरैक्कुम सापडलाम। हैदराबाद विजडम बिरयानी की बासमती राइस ये पयन्पडुत्ती सेय्युंग, रेस्टोरेंट स्टाइल टेस्टिलिए इरुकुम। इदुवरैक्कुम उमास कुकरी चैनल सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्निकोंग, कूडवे पक्कत्तुल इरुक्कुर बेल ऐकानैयुम क्लिक पन्निकोंग। बिरयानी सेय्यरदुक्कु ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது சராசரியாக 200 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு கால் ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் நீலவாக்கில் கட் பண்ண 2 உருளைக்கிழங்கு, நீலவாக்கில் கட் பண்ண 1 கேரட், நீளமாக கட் பண்ண 8 பீன்ஸ் சேர்த்துருங்க. இது கூடவே அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்ச பச்சை பட்டாணியையும் இதோட சேர்த்துருங்க. காய்கறி எல்லாத்தையும் 1/4 பாகத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இது வேகறதுக்கு 5-6 நிமிஷம் தேவைப்படும். 1/4 பாகத்துக்கு வேக வச்ச காய்கறிகளை வடித்து எடுத்துட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துருங்க. இது போல் அலசி எடுத்துட்டா காய்கறிகள் நெத்து பதமாகவே இருக்கும், இல்லைன்னா முழுமையாக வெந்துடும். 1/4 பாகத்துக்கு வெந்த காய்கறிகளை ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றிடுங்க. இது கூட கீறின பச்சை மிளகாய் 2/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், தனியா தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாகி ஜீரா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் புதினாவையும் சேர்த்துருங்க. இது கூடவே 3 ஏலக்காய், 5 லவங்கம், 2 இன்ச்சு பட்டை, 1 அன்னாசிப்பூ ஒரு பிரியாணியில் சேர்த்துருங்க. மசாலாவுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் தூள் உப்பை சேர்த்துட்டு 150 ml கெட்டி தயிர் புளிப்பில்லாததை இதில் சேர்த்துருங்க. அரை எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேனில் பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. இதுலேயே 5 ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சாகி ஜீரா, 1 இன்ச் பட்டை, 4 லவங்கம், 1 அன்னாசிப்பூ, கீரண பச்சை மிளகாய் 1, 1 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இதுலேயே சேர்த்துருங்க. பின்னாடி நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல, நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இது போல் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துருங்க. கூடவே 1/2 எலுமிச்சம் பழசாரை சேர்த்துருங்க. நம்ம காய்கறியை வேக வச்சது போல் அரிசியையும் 1/4 பாகத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 1/4 பாகத்துக்கு அரிசி வெந்ததும் அரிசியை வடித்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி மேலே 1 லேயர் சேர்த்துருங்க. இது மேலே கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியனை சேர்த்துருங்க.
இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அரிசியை வேக விட்டீங்கன்னா 80%க்கு வெந்திருக்கும். அதை இன்னொரு லேயரா இதில் சேர்த்துருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அரிசியை வேக வச்சிங்கன்னா 90% வெந்திருக்கும். அதை கடைசி லேயராக இதில் சேர்த்துருங்க. இது போல் லேயர் பை லேயராக சேர்க்கறதுனால நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் பர்ஃபெக்டாக இதுலேயும் கிடைக்கும். இது மேலே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் தூவிட்டு மீதி இருக்கிற ஃப்ரைடு ஆனியனையும் சேர்த்துருங்க. இப்போ அரிசி வேக வச்ச தண்ணி கரெக்டாக 50 ml எடுத்து ஓரங்களில் சுற்றி சேர்த்துருங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டா பிரியாணி பொலப்பலன்னு உதிரி உதிரியாக வராது. கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துருங்க. பிரியாணியோட தம் வெளியே போகாமல் இருக்க ஈரத்துணியை இது போல் விரித்து கவர் பண்ணிடுங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதை கூட மேலே கவர் பண்ணி லேசாக தண்ணி தெளித்து விட்டுடுங்க. இப்போ தான் இதை அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. பிரியாணி தம் பிடிக்கிறதுக்காக 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 8 நிமிஷம் முடிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து துணியை எடுத்துட்டு அரிசி உடையாமல் நிதானமாக கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா நல்லாயிருக்கும். பொலப்பொலன்னு உதிரி உதிரியாக ஹோட்டல் டேஸ்டிலேயே இருக்கிற ஹைதராபாதி வெஜ் தம் பிரியாணியை இது போலவே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.